ஹாய் விவர்ஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் மேக்ஸ் கிளாஸ் கணக்கும் இனிக்கும். டுடே நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் 2018ல். ஓகேவா? அதாவது இதில் நான் எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா புரிஞ்சுதுன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் இதை வந்து பார்க்க வைங்க. ஓகேவா? இப்போது பெரும்பாலான குழந்தைகள் அதிக நேரம் செல்ஃபோனில் கேம் தான் விளையாடுறாங்க இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த மாதிரி எஜுகேஷனல் சம்மந்தமான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கல்வித்தரத்தை நாம் உயர்த்தலாம். கிளாஸ் போகலாமா? பாருங்கள், சாப்டர் 5ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்டாகவும் இருக்குது. பாருங்கள், இந்த நியூ சிலபஸ் வெரி குட் சிலபஸ். ஓகேவா? வாங்க கிளாஸ் போகலாம். பாருங்கள், 2+3, 9-6, 12×4, 8-2, 6/3, 100+7, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆன்சரும் போட தெரியும் இல்லையா? இதில் இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவோம், 5, இந்த 2, 3, 9, 6, 5 இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஆப்ரேஷன்ஸ், இந்த நம்பருக்குள்ள நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இதை நம்ம ஆப்ரேஷன் சொல்றோம்? இப்ப 2, 3 இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல பிளஸ்ங்கிற ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேவா? 9க்கும் 6க்கும் நடுவுல மைனஸ்ங்கிற ஆப்ரேஷன். ஓகே, 12க்கும் 4க்கும் சொல்லுங்க பார்க்கலாம், மல்டிப்ளைங்கிற ஆப்ரேஷன். ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா இதையெல்லாம் ஒரு டயக்ராமாக போட்டு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்பீங்க, எப்படி மிஸ் இதை நம்ம டயக்ராமாக போடுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அது எப்படின்னு தான் இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, டயக்ராமை விடுங்க, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத சரிங்களா? பாருங்க, இது ஒரு ட்ரீ. ஓகேவா? இதில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை என்ன சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு நம்பராக எடுத்து இந்த ஒவ்வொரு இலையிலையும் நான் ரைட் பண்ண சொல்கிறேன் சரிங்களா? வாங்க ரைட் பண்ணலாம். என்ன ஃபஸ்ட்டு, 2+3 இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சைடு 2, இங்கே 3. ஓகே, செகண்டு பாருங்க, 7 × 5, 7, இந்த சைடு 5. ஓகேவா? ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு நம்பர் ரைட் பண்ணுறோம். ஓகே, 8, 2, 8, 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9, 3, அப்போ 9, 3. அடுத்து பாருங்கள், 1, 6, 1, 6. ஓகே, ரைட் பண்ணிட்டோமா? எல்லாம் வேலையும் முடிஞ்சுதா, ஃபினிஷா? எப்படி, நம்பர்ஸ் மட்டும்தான் ரைட் பண்ணிக்கிறீங்க, இங்கே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எங்கே ரைட் பண்ணிக்கிறீங்க? இங்கே வெறும் நம்பர் மட்டுமா இருக்குது? இது ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் இல்லையா? இந்த மாதிரி ஆப்ரேஷன் வித் நம்பர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். அப்போது அதையும் நம்ம ரைட் பண்ணோம்ல, அது எப்படி ரைட் பண்ணுறது? பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு 2க்கும் 3க்கும் நடுவில் ப்ளஸ்ஸு, அப்போ 2 3 ஜாயிண்ட் ஆகிற இந்த ஜாயிண்டட் பாயிண்ட்டை நம்ம ரவுண்ட் பண்ணி இங்கே தான் ப்ளஸ் போடணும். புரியுதா? அப்போ 5 7 × 5, அப்போ எங்கே பண்ணுவீங்க, வெரி குட், இந்த பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணி இங்கே மல்டிப்ளை. கரெக்டாக வருமா? அடுத்து பாருங்கள், 8 2 அப்போ இந்த ஜாயிண்ட் பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணி இங்கே தான் மைனஸ். கிளியரா? அதே மாதிரி பாருங்கள், 9/3
அப்ப எங்க வரும்? இந்த இடத்துல தான் அந்த டிவைடு சிம்பல். ஒன் என்ன வரும் இங்க? பிளஸ். புரிஞ்சிருச்சா? இதுதான் ட்ரீ டயக்ராம். ஓகேவா? இது ஃபுல்லாக ட்ரீ நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, இப்போ இந்த ட்ரீல நான் இது வரைக்கும் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? எப்படி எடுத்துக்கிறேன்? இப்படி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் இந்த லீவ்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் இதோட என்னுடைய ஆப்ரேஷன் இந்த ஜாயிண்ட் பிளஸ்ஸோட சேர்த்து எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? டூ, இது த்ரீ. புரியுதா? அடுத்து இன்னொரு கட் பண்ணுறது, இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். அது எப்படி போடுவோம்? இன்ட்டு இங்கே செவன், இங்கே ஃபைவ். ஓகேவா? அப்போ இப்போ டூ பிளஸ் த்ரீ அப்படிங்கிறதுக்கு ட்ரீ டயக்ராம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி போடுவீங்க? இப்படி தான் போடணும். இதுதான் ட்ரீ டயக்ராம். புரிஞ்சிருச்சா? இதுக்கான ட்ரீ டயக்ராம் போடுங்க பார்க்கலாம். எப்படி போடுவீங்க? செவன், ஃபைவ், இங்கே மல்டிப்ளை. ஓகே, அடுத்து பாருங்கள், எயிட் மைனஸ் டூ, அது எப்படி போடுவீங்க? எயிட்டு டூ, இங்கே என்ன வரும்? மைனஸ். ஓகே, இதை நாம் நோடுன்னு சொல்லுவோம். இந்த ரவுண்டு நோடு, இது வந்து பிரான்ச்சஸ். ஓகேவா? இப்போ எல்லா நம்பருக்கு நான் கொடுக்குற நம்பர்லாம் நீங்கள் அந்த மாதிரி போட்டு காமிப்பீங்களா டயக்ராமு? ஹோம்ஒர்க் எடுத்துக்கிறீங்களா? ஹோம்ஒர்க் பாருங்கள், எயிட் மைனஸ் செவன், டுவெல் இன்ட்டு த்ரீ, ரைட் பண்ணிக்கங்க, ஃபைவ் இன்ட்டு எயிட், ஃபோர் டிவைடட் பை டூ, எயிட்டீன் பிளஸ் த்ரீ. இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரீ டயக்ராம் போட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு ஒன்று, நைன் இன்ட்டு டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி இப்படி ரைட்டிங் ஆர்டர் எப்படி இப்படியோ அதே மாதிரி தான் அந்த அந்த டயக்ராமு இப்படி தான் வரும். ஓகேவா? அதாவது இந்த சைடு தான் டூ போடணும், இந்த சைடு தான் த்ரீ போடணும், இங்கே ப்ளஸ் போடணும். ஓகேவா? இது வந்து ப்ளஸ் இருக்கிற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கான ட்ரீ டயக்ராம். இதில் நாம் மாற்றியும் பண்ணலாம். எப்படி? ப்ளஸ்னா த்ரீ டூ, ரெண்டு ஈக்குவலா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவல். எப்படி? டூ பிளஸ் த்ரீனாலும் த்ரீ பிளஸ் டூனாலும் ஈக்குவல் தான். ஓகேவா? இதுவே மல்டிப்ளைல போட்டு பார்க்கலாமா? அதுவே டூ த்ரீ மல்டிப்ளை பாருங்க, டூ த்ரீ டூ. அதாவது இது அப்படியே திரும்பி திருப்பி போடுறோம், என்ன வரும்? ரெண்டு ஈக்குவலாக வருமா பார்க்கலாமா? டூ இன்ட்டு த்ரீ என்ன? சிக்ஸு. த்ரீ இன்ட்டு டூ என்ன? சிக்ஸு. அப்போ ஈக்குவலாக மல்டிப்ளைக்கு ஈக்குவல், ப்ளஸுக்கும் ஈக்குவல் மாற்றி போட்டோம்னா மல்டிப்ளைக்கும் ஈக்குவல். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணால் மைனஸ் போட்டு பார்க்கலாமா? மைனஸ்க்கு ஈக்குவல் வருமா? வராது இல்லையா? பாருங்க, நைன் ஒரு நைன் மைனஸ் டூ எடுத்துக்கலாமா? நைன் டூ இங்கே மைனஸ். ஓகேவா? அடுத்தது டூ, இது நைன். ஓகே, மைனஸ் என்னவாகும்? நைன் மைனஸ் டூ என்னவாகும்? செவன். டூ மைனஸ் நைன் என்னாகும்? மைனஸ் செவன். ரெண்டும் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். இங்கே இது ரெண்டும் ட்ரீ டயக்ராம் ரெண்டும் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் மாறி போயிடும். அப்போது இந்த ட்ரீ டயக்ராமில் அதாவது மைனஸ்க்கு நம்ம மாற்றி போடக்கூடாது, ப்ளஸ்ஸாக இருந்தால் வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா? மல்டிப்பிள்ளி இது மாதிரி பண்ணலாம். ஓகேவா? மைனஸ் வரும்போது நம்ம கவனமாக நைன் மைனஸ் டூனா இந்த சைடு நைனு அந்த சைடு டூ தான் போடணும். ஓகேவா? மாற்றி ரைட் பண்ணக்கூடாது. அடுத்து டிவைடுக்கும் பார்த்துருவோமா? பாருங்கள், ஒரு ஒன் பை ஃபைவ் எடுத்துக்கிறோம். ஓகேவா?
அப்போ என்ன பண்ணுவோம், ஒன் ஒன் டிவைடட் பை ஃபைவ்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்லலாம், இங்கே ஒன்று இங்கே ஃபைவ், ஓகே இது டிவைடு. இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, ஒன் பை ஃபைவ்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ பாருங்க, இது ஃபைவ், இந்த சைடு ஒன்றும் போடுறோம், அதே டிவைடு. இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, ஃபைவ் பை ஒன் கிடைக்கும், தட் இஸ் அது ஃபைவே தான், ஓகேவா. அப்போ ஒன் பை ஃபைவும் ஃபைவும் ஈக்குவலா வருமா, ஒன் பை ஃபைவு ஃபைவுக்கு ஈக்குவல் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ அது வந்து நாட் ஈக்குவல், டிவைடில் வருது. நாம் பிரான்ச்சஸை மாற்றி போட்டோம்னா அது நாட் ஈக்குவல், ஆன்சர் ராங்காக தான் கிடைக்கும், ஓகேவா. அப்போ எதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம், ப்ளஸ்க்கும் மல்டிப்புளுக்கும் பிரான்ச்சஸ் மாற்றிக்கலாம், ஆனால் வந்து மைனஸ்க்கும் டிவைடுக்கும் மாற்ற முடியாது, ஓகேவா. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரியுதா, ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கொடுங்க. நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டயக்ராம் உங்களுக்கு போட தெரியும். இதில் ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, ஓகேவா. பாய் வியூவர்ஸ், என்னுடைய கணக்கு என்னுடைய சம்மெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஓகே பாய். இந்த சாப்டருடைய எக்ஸசைஸ் சம்மெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.